இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ஏதோ ஒரு கோணத்துல நான் செயல்பட்டு இருந்தேன், அப்படி இல்லாம நேற்று என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன நம்ம செய்ய போறோம், இதையெல்லாம் எங்களுக்கு ஒரு வடிகால் அமைத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை உருவாக்கி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த நெல்லை மாவட்டத்திலேயே ஹிந்து முன்னணி டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசராக என்ன அறிவிச்சாங்க. நாங்கள் 22 நாள் கழிச்சு வெளியில் வந்து தென்காசியில் கொஞ்சம் ஹிந்து முன்னணியில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும்போது அவங்களெல்லாம் களை எடுத்துட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசராக போட்டு வேலை செஞ்சாங்க. அந்த தருணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களும் அந்த உத்வேகங்களுக்கும் அளவிடவே முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, நாங்க ரொம்ப நமக்கு இது போலீஸ்னா என்ன, தாலுகா அலுவலகம்னா என்ன, கலெக்டர் அலுவலகம்னா என்ன, இதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு நான் முதலே சொன்னேன், ஒரு விசாலமான எண்ணங்கள் இல்லாமலே தென்காசிக்குள்ளேயே என்னுடைய வட்டங்கள் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி அமைத்து எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசர் பொறுப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி 2 தொகுதி 3 தொகுதி கிடையாது, அப்போ 11 தொகுதியும் போகணும். ஆனாலும் கூட நான் வேலை செய்கிறேன்னா எப்படி செய்கிறேன், ஏன் எந்த அளவில் நான் போய்கிட்டு இருக்கேன், இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவே நம்ம விபாகில் பொறுப்பில் இருந்த லட்சுமணியை நியமித்து அவர் என்னை மாதந்தோறும் சந்திப்பார். சந்திக்கும்போது உனக்கு இந்த சுற்றுப்பிரயாண நேரங்களில் எவ்வளவு பஸ்ஸுக்கு செலவாகும்னு கேட்பேன், இது வரைக்கும் கணக்கு பார்க்கலையே அப்படின்னு. இனிமேல் நீ எங்கே போனாலும் அந்த டிக்கெட்டை மட்டும் என்கிட்ட கொடுக்க முடியும், நான் 1 மாதம் சேகரித்து வச்சு கொடுத்தேன். அந்த காசை எனக்கு கொடுத்து அப்படியே என்னை வழி நடத்தினாங்க. போகிற இடங்களில் ஸ்வயம் சேக் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் எண்ணற்ற அனுபவங்கள் எப்போ கிடைச்சதுன்னு கேட்டால், இந்த சிறைச்சாலை இருக்க அதில் என்னை பண்படுத்தும் போது தான் எனக்கு கிடைச்சி. அதிகாரிகளை சந்தித்தா நாம் எந்த அளவுக்கு அவங்களோட அந்த சாதகம் என்ன பாதகம் என்ன அதை எடுத்து சொல்லணும், அதை எப்படி சொல்லணும், அதை சொன்னால் நமக்கு என்ன சங்கத்துக்கு பலன், இந்து முன்னணிக்கு பலன், நம்ம நகருக்கு ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு என்ன பலன், இதெல்லாம் சொன்னாங்க. இப்படி அதன் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்கள் வந்து ஏராளமான விஷயம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனா, நாங்கள் சங்கத்தினுடைய கொள்கை விளக்க